பெருமாளே என்னுடைய பாட்டி செஞ்சலட்சுமி திருமணம் செய்து கொண்டு
உங்களுக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுத்தார் அப்படின்னா எங்களுக்காக ஒருத்தர் ஆதரவு கொடுப்பார். ஏன்னா இது என்னுடைய நாடு, சரியா? நான் எதுவும் உங்க இடத்துக்கு வரல, நீங்க என்னுடைய இடத்துக்கு வந்திருக்கீங்க. அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு முதல்ல பேசணும், சரியா? பார்த்து பேசுற வள்ளி நாயகம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க வந்தீங்க, வந்த உடனே ஈரோடு 14 லோகங்களும் சுற்றக்கூடியவர் நாரத மகரிஷி, நடந்தது நடப்பது நடக்க போவது என்ற முக்காலத்தை உணர்ந்தவர். அனிமா மகிமா ஹரிமா நகிமா பிரபதி பிரகாவியம் ஈசத்துவம் வசத்துவம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமா சித்துக்களையும் அறிந்தவர், தெரிந்தவர், புரிந்தவர் அப்படின்ற காரணத்தினால வந்த உடனேயே தவஞானியே வருக அப்படின்னு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். அதே போல உங்களுக்கு அப்பா அப்படின்ற ஸ்தானத்தை கொடுத்திருக்கேன் அப்படின்னா அது என்னுடைய வரப்பா, அத சொல்றதுக்கு நீங்க ஒண்ணு ஆளு கிடையாது, சரியா? அப்படின்னு உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். என்ன பார்த்து நீங்க பேசுறீங்க, பார்த்து பேசுற வள்ளி நாயகம் அப்படின்னு நீங்க முத பார்த்து பேசுறீங்களா? இந்த இடத்துல முருக பெருமானுக்காக நான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பெண்மணியை பார்த்து பூ போலே உன் புன்னகையில் அருமையா வாழ்த்துறேன். அதை நான் கண்டிப்பா ஏத்துக்கிறேன், அதுக்கு மாற்று கருத்து நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அதற்கு பிறகு என்ன சொல்றீங்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து வாழ்கணும் சொல்றீங்களே, இந்த இடத்துல பெரிய மனுஷன் நீங்க பார்த்து பேசலையா இல்ல நான் பார்த்து பேசலையா நீங்களே சொல்லுங்க. வரவேற்பு கொடுத்தல பல்லாண்டு பல்லாண்டு 1100 வாழ்க அப்படின்னு வரவேற்பு கொடுத்துருக்கலாம். ஆனா மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்து சொல்லியிருக்கலாம், நலமுடன் வாழ்வாய் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்னை பார்த்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து வாழ்க, இதுதான் பார்த்து பேசுறது, சரி? என்னை பார்த்து பண்டு மலி கற்கண்டு மலி மாதே அப்படின்னு சொன்னாங்க. எதற்கு வண்டு மலியம் பாடினாங்க?
ஏன் ஒரு மான்வெளியின் பாடுங்க, ஒரு இடைவெளியின் பாடுங்க, ஒரு கடைவெளியின் பாடுங்க, ஒரு கயல் வெளியின் பாடுங்க, ஒரு வேல் வெளியின் பாடுங்க. இப்படி இருக்கும் பொழுது என்னை பார்த்து வண்டு வெளியில் எதுக்காக பாடுனங்க? என வண்டு வழி செண்டு மொழி கொண்ட ஊதைய சீர்த்த வழிப்பால் சீண்டோரை போர் உண்டு கட்டணும் பேரே அதை கொன்றதென்று ஆடாய் பாம்பே அப்படின்னு பாடி வச்சோம். எதுக்காக என்னை பார்த்து வண்டு வழியில் பாடுங்க? அது ஒரு பகிர் கட்டும். இந்த இடத்திலே காவலை நீ நிச்சயமாக முழுமையாக நிறைவேற்றுவாயா அப்படின்னு ஒரு கேள்வியை வேற தொடுத்து வச்சுங்க. நம்பிக்கைதான் சுவாமி வாழ்க்கை. உலகமே மக்களே நம்பிக்கையில தான் வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது. மனிதனாக பிறந்து விட்டால் ஒரு லட்சியம் இருக்கணும், ஒரு கொள்கை இருக்கணும். குறிக்கோள் இல்லாமல் வாழும் மனிதனை குரங்கு கழுவை ஒட்டகம் என்ற வழங்கு பட்டியல் தான் இருக்க முடியும் சொல்றது மாதிரி எனக்கு என்ன கொள்கை? எங்க அப்பா சொன்னபடி இந்த காவலை நிச்சயமாக நிறைவேற்றி வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட லட்சியத்தோட நான் எங்க வந்திருக்கேன? நம்பிக்கை இல்லாம நான் வந்திருப்பேனா? கேட்கிறேன், என்னை பார்த்து காவலை நிச்சயமா நிறைவேற்றுவாய் அப்படின்னு. ஏன் எடுத்துக்கங்க, பெண்கள் இந்த நாட்டிற்காக நிறைய பெண்கள் பெருமை தேடி கொடுத்திருக்கிறார்கள். வேட்டுக்காகவும் நாட்டுக்காகவும் தன் கட்டிய கணவனுக்காகவும் பெருமை தேடி கொடுத்த பெண்கள் நிறைய பெண்கள் சொல்லலாம். சீதை, சாவித்ரி, நளாயினி, திரேலபதி, அனுஷ்யா, சுகன்யா, அகலிகை, அருந்ததி, பத்மாவதி, ரேவதி, தமயந்தி, மதயந்தி, ரேணுகாதேவி, வாசுகி, கண்ணகி, மணிமேகலை, மண்டோதரி, காரைக்கால் அம்மையார், இப்படி எத்தனையோ பெண்கள் நாட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் தன் கணவன் கட்டிய கடவுளுக்காக பெருமை தேடி கொடுத்தவர்கள் நிறைய பேர்கள் இருக்காங்க. அப்படி என்னுடைய தந்தைக்கு நான் பெருமை தேடி கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னா நம்பிக்கை இல்லாம முதல் அந்த இடத்துக்கு வருவேனா? சரி, என்னை பார்த்து என்ன சொன்னீங்க? பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்து எதுக்காக சொன்னீங்க? அதுக்கு முதல் வாங்க. என்ன கெட்ட நேரம் வந்துச்சுனா மொட்டை மாதிரி ஏறி கழிக்க முடியாது. ஒருத்தர் முழுங்க வச்சது யாரு, முழுங்கினது யாருன்ற பேசணும்னா விடிய விடிய நானும் பேசுவேன். புள்ளி வச்சிருக்கீங்க வள்ளியோட பாருங்க, புள்ளி வச்சு பேசி இப்படி பேசினாதான் பிடிக்கும். எப்பயுமே நான் பேசுறதை தடுத்து பேசணும், தடுத்து எனக்கு முன்னால ஒரு நாள் நிக்கிற மாதிரி பேசணும் அப்படின்னு நினைக்கிறாளுக்கு மத்தியில என் பேச்சுக்கு எதிர் பேச்சே எவனும் பேசக்கூடாது நினைக்கிறாள். வாழ்த்துறீங்க, இது குத்தம். ஏன் பெரிய மனுஷன் இப்படி வாழ்த்து கொடுக்குறீ? நீ கேக்குறிய, நான் கொடுத்ததுன்னு என்னத்தை தப்பா கண்ட சொல்லு? பெண்களுக்கு 14 பருவங்கள் இருந்தாலும் பேதை, புதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெளிவை, பேரிளம்பெண் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு வகை பருவங்களை ஒப்பிட்டு சொல்வார். ரொம்ப பெருமையா சொல்லியிருக்கமா. பருவத்தை கேட்ட நீ சொன்ன பாத்தியா, அப்ப பருவத்தை பத்தி தெரிஞ்ச உனக்கு பருவத்திற்கு உண்டான வயசை பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கும். மங்கை மடந்தை, அதுக்கடுத்த பேதை, பெதும்பை, மங்கை மடந்தை, அறிவை, தெரிவி, பேரிடம்பன், மொத்தம் 7 பருவம். இப்ப நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. இப்ப பேதை பருவம் அப்படின்னு என்னமா? ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு, கொஞ்ச பெதும்பை. அடுத்தது மங்கை, ஒரு பெண்ணா மாறா. மடந்து, அதுக்கடுத்து அறிவு, தெரிவு, பேரிடமன், அடுத்தடுத்து அடுத்தடுத்து தான் வச்சிருக்காரு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சதுமே பல்லு முடிச்சிருதா? கொஞ்சம் கொஞ்சமா ஏது வரும் பொழுது, அது வளரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா பல்லு போலாம். கொஞ்சம் கொஞ்சமா தானே வளர்ந்த உடனே பல்லு, எந்த குழந்தைக்கு பிறந்த உடனே எந்த குழந்தைக்கு மொத்த பல்லு வளர்றதா சாத்தியம் இல்லை. உங்களுக்கு தெரியுமில்ல வழிநாயகம். அப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் பருவம் வரும்போது பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரினம்ன்றது தெல்லாடங்கிறது. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் பருவம் அதிகரிச்சு போக 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 அந்த பல்லு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து பேரினமண்ல முதுமை அடைந்து இந்த இடத்துல காட்சி கொடுத்த மொத்த பல்லும் பார்க்க மங்கை பருவத்துல ரொம்ப அழகா லட்சணமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வந்த பல்லெல்லாம் பார்க்க பழிச்சுன்னு. இப்ப நீங்க மங்கை பருவத்துல இருக்கீங்க, பார்க்க உங்க பல்ல காட்டுங்க.
இப்ப காட்டுனா தப்பு இல்ல, ஆனா எல்லா இடத்துலயும் காட்டக்கூடாது சரியா. இப்ப பார்க்கும் போது என்னாச்சு, இந்த பல் வரிசை அப்படின்றது முத்துக்கள் போல சொல்லிக்க, ஆரம்பத்துல சின்ன சின்னதா வளர்ந்த பல் வரிசை, குழந்தை பருவத்திலிருந்து மங்கை பருவத்துல நல்லா தெரிஞ்ச இந்த பல்லு பேரிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வயசான மூதாட்டியா போகும்போது என்ன பண்ணுது, மொத்தம் உளுந்து மொத்தமும் கொட்டிடுது, கொட்டிடும் வயசாயிருச்சு. உண்மைதானே, ஆரம்பத்துல பல்லு முளைக்க ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமா போக போக ஆரம்பிச்சு நல்ல முதிர்ச்சியாகி நல்ல பக்குவத்துல இருக்கு, கடைசியில எல்லாம் முடிஞ்சு பேரில மண்ணு போகும்போது பல்லெல்லாம் கலந்து கீழே விழுந்தது. அப்ப என்ன அர்த்தம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லெல்லாம் கலந்துற என்ன அர்த்தம், நீ பிறக்கக்கூடிய சின்ன குழந்தையில இருந்து முதுமை அடைந்து பெருமை ஆகி உன் பல்லு மொத்தமும் கொற்ற வயசு வரைக்கும் நீ நல்லா இருக்கணும் உன்னை வாழ்த்திருக்கேன். நான் சொன்னதுல என்னத்தை குத்தத கண்டுபிடிச்சி வழி நாயக சொல்லுங்க, சரியானது. அப்ப இனிமே எந்த மேடைக்கு போனா வாழ்த்தலாமா, வாழ்த்தலாம், பல்லாண்டு பல்லாண்டு வாழ்த்தலாமா, கண்டிப்பா வாழ்த்தலாம். நீங்க கோபப்பட மாட்டீங்க, இல்ல இல்ல எப்பயுமே நான் தரவரம் யாரையும் பேசுறது இல்ல, சரி பேசணும்னா நேரமே பேசுவேன். இப்ப பாருங்களே, பேசக்கூடிய சாமர்த்தியம் வச்சு வர பிரச்சனை இல்ல, பல்லெல்லாம் வாழ்த்திட்டிய சாமி, அடுத்து என்னமோ சொன்னீங்க, என்னது வண்டுபிடி, ஏன் சாமியில பார்த்து வண்டுபிடின்னு வாழ்த்திருக்கிய, தேவிடின்னு வாழ்த்திருக்கலாம்ல, இல்ல மான்மிடி வாழ்த்திருக்கலாம்ல, இல்ல கயல் விடியும் வாழ்த்திருக்கலாம்ல, இத்தனை விடி இருக்கும்போது என்ன வண்டு விடி, உன்னை நான் ஏன் வாழ்த்தணும்னு கேக்குறேன், நீ எதுக்கு உன்னை வாழ்த்தன, ஏமா உன வாழ்த்தன, அப்படி விழி இருந்தா வாழ்த்தலாம், ஐயா உன் பேச்சுக்கே வரனே, வேல் விழி அப்படின்னு என்ன அர்த்தம், அப்படி உன்னை வாழ்த்திருக்கலாம், நான் ஏன் வாழ்த்தல, வேல் விழி அப்படின்னா முருகப்பெருமான பத்தி உனக்கு தெரியாத விஷயமும் கிடையாது, முருகப்பெருமானுக்காக நீ திரைக்கு வந்திருக்க காவலுக்கு. முருகப்பெருமான் சூரபதமனோட சண்டை போடும்போது என்ன பண்ணாரு, திருச்செந்தூரிலே சூர சம்ஹாரம் நடக்குது, அப்ப சூரனை இரு ஊராக பிளந்து காட்சி கொடுத்தவர் முருகப்பெருமான், செந்தில்நாதன் திருச்செந்தூர்ல அப்பேற்பட்ட ஆளா இருக்காரு, அவர் இருக்கக்கூடிய ஸ்தலத்துல போர்க்களம்லாம் முடிஞ்சு போரெல்லாம் முடிஞ்சப்பா ரொம்ப தண்ணி தாகம் எடுக்குது, முருகப்பெருமானே தண்ணி தாகம் எடுக்குது, எங்களுடைய பசியை போக்குற மாதிரி எங்களுடைய தாகத்தை போக்குன்னு கேட்கும் பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய வேலாயுதத்தை பூமியை குத்தி ரெண்டா பிளந்து தண்ணி தாகத்தை தணிச்சாரு, அப்படி உருவானதான் நாடி கிணறு அப்படின்னு ஒண்ணு இருக்கு எங்க திருச்செந்தூர்ல. அப்ப வேலுக்கு என்ன தன்மை, குத்தி பிளக்கக்கூடிய தன்மை, அதுதான் வேல்விழிக்கு அர்த்தம். அப்ப வேலுக்கு குத்தி பிளக்கக்கூடியது, நீ ஏதாவது குத்தி ரெண்டா பிளந்திருக்கியா சொல்லு, கிடையாது. அப்புறம் வேல்விழி வாழ்த்தணும் கிடையாது, அதனால உன்னை பார்த்து நான் வாழ்த்தல, மான்மொழின்னு உன்னை பார்த்து வாழ்த்திருக்கலாமா, ஏமா உன்னை பார்த்து நான் மான்மொழி வாழ்த்தல, மானுக்கு என்னமா தன்மை இருக்கு, மானு காட்டுல வாழக்கூடியது, பயந்து பயந்து வாழக்கூடியது, சிங்கம் வந்துருமா புலி வந்துருமா நாய் வந்துருமா நரி வந்துருமான்னு நாலா பக்கமும் மருந்து பார்க்கக்கூடிய பார்வை, மருந்து பார்க்கக்கூடிய பார்வை, அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்வை, அப்பே ஏற்பட்ட ஓடக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியது மானு, அது ஓடுறதுனால அதை பத்தி வாழ்த்தல, நீ எங்கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கியா, ஓடிக்கிட்டு இருக்கியா, ஆனா நீ ஏன் சீக்கிரம் ஓடிடுவேன், அப்ப என்ன அர்த்தம், அதனால உன்னை வாழ்த்தல, கயல் விடின்னு உன்னை பார்த்து நான் வாழ்த்திருக்கலாம், ஏமா உன்னை பார்த்து நான் கயல் விடின்னு வாழ்த்தல, கயல்னா மீன், மீனோட வெளி எப்படி இருக்கு, மீன் போல ஆட்சி செய்யக்கூடியவள் மீனாட்சி, மதுரை என்பதில் இருக்கிறாள், நீ எந்த ஆட்சி செஞ்சு என்ன பண்ண, என்ன பண்ண, உன்னை பார்த்து அதனால நான் ஆட்சி செய்யல, மீன் மாதிரி எங்கிட்ட ஓடிக்கிட்டு தெரியல, ஒரு இடத்துல அடக்க உடக்கமா நல்லா இருக்கியே, உன்னைய பார்த்து அதுக்கு நான் மீன் விடின் வாழ்த்தன்னு சொல்லிட்டு இத்தனை வழிகளை நான் வர்ணிக்கிற வழிநாயகம், நீங்க சொன்னது மாதிரி இதுல ஒரு சிறப்பு இருக்கு, எல்லாமே முடிஞ்சு வச்சு, இதே மான் வழியை இன்னொரு இடத்துல உன்னை ஒப்பிட்டு சொல்லியிருக்கலாம், மகாபாரதம் மாதிரி ராமாயணம்ன்றது ஒரு காப்பியம், அந்த காவியத்துல ராமனாகப்பட்டவர் நான் வறந்துட்டு எங்கேயும் போயிடாதன்னு கொண்டாட்டிக்கு ஒரு கோடு போட்டார், எதுக்கு, மானை துரத்தி பிடிக்கணும், ஏன்னா மான் மேல ஆசை வச்சுட்டா சீத, மாரீசனாகப்பட்டவன் மாயமான உருமாறி நிக்கிறேன், உருமாறி இருந்தவன் யாரு, அரக்கே, அரக்கேன்ற விஷயம் யாருக்கு தெரியல, சீதைக்கு தெரியல, ஆனால் சீத இந்த மான் மேல ஆசைப்படுறான், ஆசைப்பட்டானா யார்கிட்ட சொல்லுவா, தன் கணவன் இடத்து, கணவன் யாருமா, என்ன ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு போகும்போது ஆகா ஓடுறது மான் மாதிரி தெரியல, இது என்ன வேற விஷயமா இருக்கு, போட்டார் அம்ப மானா இருந்தது மாயா அரக்கண உருமாறுறேன், கத்தும் போது என்ன கத்திட்டு போறேன், அரக்கனா உருமாறணும், சும்மா சாகாம சீதாவையும் லட்சுமணாவையும் கத்தணும்னு ஆகா புருஷருக்கு அதை ஆயிப்போச்சுன்னு சொல்லி இருந்த தம்பியை அனுப்பிவிட, தம்பியும் காவலுக்கெல்லாம் போகும்போது சீதை தனிமையில இருக்கிறா, அந்த சமயம் பார்த்து ராவணை சிறை வைத்து தூக்கிட்டு போயிடுறேன், அப்ப ஒரு மானா வந்து
ஒரு குடும்பமே கெட்டு போற சூழ்நிலைக்கு உருவாக்குனது அந்த மாயமான். அந்த மானினுடைய வெளிகளை ஒப்பிட்டு உடனே வர்ணிக்கல, நீ ஏதாவது குடும்பத்தை கெடுத்திருக்கியா? கெடுத்திருக்கியா சொல்லுவேன். அப்ப என்ன அர்த்தம்? யாருக்கும் தீங்கு இழைக்காதது பொன்மண்டு, நம்மளா தீங்கு கொடுக்க தொட்டி. அது போல மற்றவருக்கு எந்த விதத்திலும் தீங்கு கொடுக்காத பெருமையான வெளிகளுக்கு சொந்தக்காரி வண்டு வெளியினுடைய பெருமையா வாழ்த்திருக்கேன்னா, பெரிய மனுஷன் சொன்னா சரியாத்திரம் ஒத்து போனோம். ஆனா உன்னை பார்த்து நான் வண்டு வெளின்னு சொல்லி முட்டை கண்ணு மாதிரி வச்சுக்கிட்டு வண்டு வெளி ஏதோ கதை பாட்டு பாடணும் கட்டாயம் என்ன பண்றேன். சரி விடு, அது ஒரு தனிப்பட்ட கதை. விடுமா, சொன்ன வார்த்தைக்கு கேட்ட உடனே அழகான ஒரு பதில சொல்லுங்க. சரிமா, என்ன உண்மைனா ஏத்துக்கிறேன் உள்ளே. ஆமா, உண்மைதான். ஆமா, கூடாட கூடி கொடுப்பேன், ஒரு குடியில் கூடுவதே கூடி வரும். உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன கதை தோணும். கதை நாகு வரதஞ்சி. ஏன்னா நான் கேட்டேன், நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்படித்தான் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் இருக்காங்க. என்னதான் நிறைய மாணவர்கள் இருந்தாலும் இரண்டு மாணவர்கள் மட்டும் படிக்க வேலையே கிடையாது. எப்ப பார்த்தாலும் பள்ளிக்கூடத்துல சண்டை விட்டுட்டே இருப்பாங்க. அப்ப வாத்தியார் பாக்குறாரு, என்னடவங்க படிக்க மாட்டேங்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த இரண்டு பேரும் யார் அறிவாளி யார் புத்திசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதற்காக வாத்தியாரகப்பட்டவர் ஒரு போட்டி வைக்கிறார். என்ன போட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இரண்டு மாணவர்களை வைத்து வாத்தியாரகப்பட்டவர், மாணவர்களே எனக்கு ரொம்ப பசிக்குது, வேக துளையில ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துல நிறைய கனியெல்லாம் இருக்கு, அந்த கனியை பறித்து வாருங்கள், நான் பசி ஆறணும் அப்படின்னு சொல்றாரு வாத்தியார். சாதாரணமாக ஒரு மனிதருக்கு பசி அப்படின்னு வந்துட்டாலே பத்தும் பறந்தோடி விடுமா. மானம், குளம், கல்வி, வன்மை, அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, பெண் இன்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதருக்கு பசி அப்படின்னு வந்துட்டாலே பத்தும் பறந்தோடி விடும். அப்ப வாத்தியாருடைய பசிய போக்கணுமே அப்படின்னு வாத்தியார் சொன்னபடி அந்த இரண்டு மாணவர்கள் மரத்தை நோக்கி ஓடுறாங்க. ஓடி பார்த்தா மரத்தை நெருங்க முடியாத அளவுக்கு மரத்தை சுத்திலையும் முள் செடிகள் புதர்கள் இருந்துச்சு. அப்ப இத பார்த்த முதல் மாணவ என்ன பண்றா, வேகமா இந்த முள் செடியெல்லாம் தாண்டி பட காயத்தோட ரத்தத்தோட வாத்தியாருக்கு தேவையான கனிகளை பறித்து கொண்டு வந்து வாத்தியாரிடம் கொடுத்தான் முதல் மாணவனாகப்பட்டது. ஆனா இரண்டாவதா இருக்கக்கூடிய மாணவ என்ன பண்ணா, தன்னுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி அந்த மரத்தை சுத்தியிலே இருந்துச்சு பாத்தீங்கன்னா முள் செடிகள், அந்த முள் செடிகளை விட்டு அந்த புதர்களை எல்லாம் அழைத்து அங்க ஒரு நல்ல பாதை அமைத்து தனக்கு மட்டுமின்றி நீ எவர் வந்தாலும் உலகத்தில் பசியாறு வகையில அங்கு ஒரு நல்ல பாதை அமைத்து அதற்கு பின்னே மரத்தை அடைந்து வாத்தியாருக்கு தேவையான கனிகளை பறித்துக் கொண்டு வந்து வாத்தியாரிடம் கொடுத்தான் இரண்டாவதாக மாணவனாகப்பட்டான். ஆனா முதல் மாணவன் என்ன பண்ணா, அந்த முள் செடி எல்லாம் தாண்டி படு காயத்தோட வாத்தியாருக்கு கனியை பறிச்சுட்டு வந்து கொடுத்தான். ஆனா இரண்டாவது இருக்கக்கூடிய மாணவன் அந்த மரத்தை சுத்தியில் இருந்த முள் செடி எல்லாம் வெட்டி அங்கு ஒரு நல்ல பாதை அமைத்து அதன் பிறகே மரத்தை அடைந்து வாத்தியாருக்கு தேவையான கனிகளை பறித்து கொண்டு வந்து வாத்தியாரிடம் கொடுத்தான் இரண்டாவதாக மாணவனாகப்பட்டான். அப்ப இந்த இரண்டு பேரும் யார் பெரியாள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா சுவாமி? ஆக இந்த இடத்துல நான் வந்துற பதி நோக்கம், காவல் நோக்கம். நீங்க பெருமையா பேசுறீங்க.